தந்தை மைந்தன் தூய ஆவியரின் திருப்பெயருக்கு துதியும் கனமும் உண்டாகட்டும். தலைகளை வணங்கி ஆண்டவருடைய திருச்சமூகத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். பெற்றோராகிய எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்புதிய நாளின் வழிபாட்டு நேரத்திற்காக நாங்கள் நன்றி சொல்லி தேவரீர் நாங்களும் போற்றவும் முடி வருகை எதிர்நோக்கவும் முடி சிலுவை பாடுகளையும் முடி உயிர்த்தெழுதலையும் தேவரீர் நாங்கள் உணர்ந்து கொள்ளவும் நீர் எங்களுக்கு அருளி செய்திருக்கிற இப்பேற்பட்ட தபசு காலங்களுக்காக நாங்கள் போற்றுகிறோம். இவ்வழிபாட்டின் வழியாய் நீர் எங்களோடு கூட இடைவிடும். உடைய திருவார்த்தைகளின் மூலம் நீர் எங்களை திருநிலைப்படுத்தும். புதிய உண்மைகளை நீர் கற்றுத்தாரும். அமர்ந்திருந்து எப்பொழுதும் தேவரீர் நாங்கள் உம்மை உண்மையான அர்ப்பணிப்போடு கூட பின்பற்றுவதற்குரிய வழிமுறைகளை நீர் எங்களுக்கு பெற்றுத்தாரும். எங்களை உடைய திருச்சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறோம். அருளாதர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன் எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். ஆன்மீர்க்குரியவர்களே, இந்த காலை வழிபாட்டிற்கு உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். அதே வண்ணமாக இந்த வழிபாட்டினை நேரலையிலும் கண்டுகொண்டிருக்கின்ற அன்பர்களையும் நான் வாழ்த்துகின்றேன். கடவுளை நாம் இணைந்து போற்றும் வண்ணமாக பாமாலையிலே 312வது எண் கொண்ட பாடலை நாம் எழுந்து நின்று பாடுவோம். பாமாலை எண் 312. Standing, let us follow the second order of service. நாம் நின்ற வண்ணமாகவே இரண்டாம் வழிபாட்டு முறைமையை பின்பற்றுவோம். நாம் கடவுளை தொழுவோம். கடவுள் ஆவியாயிருக்கிறார். அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். நம்முடைய பிதாவாகிய கடவுளாலும் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவினாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இது கர்த்தருண்டு பண்ணின நாள். இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நீங்கள் உங்கள் உடைகளை கிழித்து கொள்ள வேண்டாம். உங்கள் இருதயங்களை கிழித்து கொண்டு உங்கள் தேவனாகி கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனசாபப்படுகிறவருமாயிருக்கிறார். கடவுள் நமக்கு அடைக்கலமும் பலமுமானவர். ஆபத்து காலத்தில் அவரே உத்தம துணை. ஆண்டவரே, எங்கள் உதடுகளை திறந்தருளும். அப்போது எங்கள் வாய் உம்முடைய புகழை அறிவிக்கும். பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக.
ஆதியிலும் இப்போதும் எப்போதுமான சதா காலங்களில் மகிமை உண்டாவதாக. ஆமேன். எங்கள் தாயும் தந்தையுமாகிய கடவுளே, உமது வல்லமையாலும் ஞானத்தாலும் எல்லாவற்றையும் படைத்து உமது குமாரனைகள் இரட்சகராக தரும்படி உலகத்தில் அன்பு கூர்ந்தீரே, உம்மை போற்றுகிறோம். குமாரனாம் கடவுளே, பாவத்தை தவிர்த்து எல்லாவற்றையும் போல் மனிதனாகி எங்கள் பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டு எங்கள் நீதிக்காக உயிர் தேம்பியவரே, உம்மை போற்றுகிறோம். பரிசுத்த ஆவியானவராகிய கடவுளே, எல்லா உண்மைக்குள்ளும் எங்களை வழிநடத்தி கடவுளின் அன்பை எங்கள் நெஞ்சில் பொழிகிறவரே, உம்மை போற்றுகிறோம். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய கடவுளே, உமக்கே எக்காலமும் எல்லா புகழும் மகிமையும் உண்டாவதாக. ஆமேன். நமக்கு பாவமில்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கொள்ளாவோம். நமக்குள் உண்மையில்லை, நமது பாவங்களை அறிக்கையிட்டால் பாவம் நமக்கு மன்னித்து எவ்வித அனிதம் நீங்க நம்மை சுத்திகரிப்ப நம்பத்தக்கவரும் நீதியும் உள்ளவர். மனம் திருந்திய மைந்தன் சொல்வதை கேளுங்கள். நான் எழுந்து என் தகப்பனத்துக்கு போய், தகப்பனே, பரத்துக்கு விரோதமாக உமது பார்வையிலும் பாவம் செய்தேன், இனி உம்முடைய மகன் அல்லது மகள் என்று சொல்லப்படுவதற்கு நான் பாத்திரன் அல்ல, உம்முடைய வேலைக்காரில் ஒருவனாக என்னை ஏற்றுக்கொள்ளும் என்பேன். கடவுளின் இறையாட்சி நெருங்கிவிட்டது. மனம் திரும்பி நற்செய்தியில் நம்பிக்கை வையுங்கள். நமது பலவீனங்களுக்காக பரிதவிக்க முடியாத பிரதானாசிரமிக்கிறாமல் எல்லா விதத்திலும் நம்மை போல் சோதிக்கப்பட்டும் பாவமில்லாத பிரதானாசிரமம் இருக்கிறார். ஆகவே நாம் முழங்காற்படியிட்டு மௌனமாக நம்மை நாமே சோதித்து அறிவோமாக. சற்று நேரம் நாம் ஜப நிலையில் இருப்போம். சர் வல்லமையுள்ள கடவுள், நாம் நமது பாவங்களை தாழ்மையோடு அறிக்கையிடுவோம். இரண்டாவது பொதுவான பாவ அறிக்கையை நாம் யாவருமாய் சேர்ந்து ஏறெடுப்போம். எங்கள் தந்தையாம் கடவுளே, நினைவினாலும் வார்த்தையினாலும் செய்கையினாலும் உமக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறோம். முழு மனதோடு நாங்கள் உம்மை நேசிக்கவில்லை. எங்களிடத்தில் நாங்கள் அன்பு கூறுவது போல அயலிடத்தில் நாங்கள் அன்பு கூறவில்லை. எங்கள் மேல் இரக்கமாயிருக்க உம்மை வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாவ வழக்கையை நீக்கி எங்களை சுத்திகரியும், எங்கள் குற்றங்களை விட்டுவிட எங்களுக்கு உதவி புரியும். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள ஆண்டவர், மன்னிப்பையும் பாவ நிவர்த்தியும் உங்களுக்கு கட்டளையிட்டருளி வாழ்க்கையை சரி செய்வதற்கான காலத்தையும் தமது பரிசுத்தாவியின் கிருபையையும் தேற்றுதலையும் இங்கு கூடி வந்திருக்கிற இந்த வழிபாட்டின் நேரிலே கண்டு கொண்டிருக்கிற உங்களா துணை பேருக்கும் தந்தருள்வாராக. ஆமேன். ஆண்டவரை துதியுங்கள். ஆண்டவருடைய நாமம் துதிக்கப்படுவதாக. நாம் அமர்வோம். இந்த நாளுக்குரிய திருமறை பகுதிகளை நாம் வாசிக்க கேட்போம். வாசிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட முதலாம் வேத பாடம் உபாகமம் புஸ்தகம் 18 அத்தியாயம் திருவசனங்கள் 15 தொடங்கி 22 முடிய. உபாகமம் 18 அத்தியாயம் வசனங்கள் 15 தொடங்கி 22 முடிய. உன் தேவனாகிய கர்த்தர் என்னை போல ஒரு தீர்க்கதரிசியை உனக்காக உன் நடுவே உன் சகோதரிலிருந்து எழும்ப பண்ணுவார். அவருக்கு செவி கொடுப்பீர்களாக. ஓரேபிலே சபை கூட்டப்பட்ட நாளில் நான் சாகாதபடி என் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை இனி நான் கேளாமலும் இந்த பெரிய அக்னியை இனி நான் காணாமலும் இருப்பேனாக என்று உன் தேவனாகிய கர்த்தரை நீ வேண்டிக் கொண்டதின் படியெல்லாம் அவர் செய்வார். அப்பொழுது கர்த்தர் என்னை நோக்கி, அவர்கள் சொன்னது சரியே, உன்னை போல ஒரு தீர்க்கதரிசியை நான் அவர்களுக்காக அவர்கள் சகோதரரிலிருந்து எழும்ப பண்ணி என் வார்த்தைகளை அவர் வாயில் அருளுவேன். நான் அவருக்கு கற்பிப்பதையெல்லாம் அவர்களுக்கு சொல்லுவார். என் நாமத்தினாலே அவர் சொல்லும் என் வார்த்தைகளுக்கு செவிகொடாதவன் எவனோ அவனை நான் விசாரிப்பேன். சொல்லும்படி நான் கட்டளையிடாத வார்த்தையை என் நாமத்தினாலே சொல்ல துணியும் தீர்க்கதரிசியும் வேறே தேவர்களின் நாமத்தினாலே பேசும் தீர்க்கதரிசியும் சாக கடவன். கர்த்தர் சொல்லாத வார்த்தை இன்னதென்று நான் எப்படி அறிவேன் என்று நீ உன் இருதயத்தில் சொல்வாயாகில் ஒரு தீர்க்கதரிசி கர்த்தரின் நாமத்தினாலே சொல்லும் காரியம் நடவாமலும் நிறைவேறாமற் போனாமலும்
அதை கர்த்தர் சொல்லாத வார்த்தை. அந்த தீர்க்கதரிசி அதை துணிகரத்தினால் சொன்னான், அவனுக்கு நீ பயப்பட வேண்டாம் என்பதே. முதலாம் வேத பாடம் வாசித்தாயிற்று. தேவனே உமக்கே மகிமை உண்டாவதாக. செய்தி பாடம் பரிசுத்த லூக்கா சுவிசேஷம் 18:35 திருவசனம் முதல் 43 திருவசனம் உடைய கடவுளுடைய திருவார்த்தையை கேட்போம். லூக்கா 18:35 வசனம் முதல் 43 வரை. பின்பு அவர் எரிகோக்கு சமீபமாய் வரும்போது ஒரு குருடன் வழி அருகே உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்தான். ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை அவன் கேட்டு இதென்ன என்று விசாரித்தான். நசரேனாகிய இயேசு போகிறார் என்று அவனுக்கு அறிவித்தார்கள். அப்பொழுது அவன், இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டான். முன் நடப்பவர்கள் அவன் பேசாமல் இருக்கும்படி அவனை அதட்டினார்கள். அவனோ, தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். இயேசு நின்று அவனை தம்மிடத்தில் கொண்டு வரும்படி சொன்னார். அவன் கிட்ட வந்தபோது அவர் அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்று கேட்டார். அதற்கு அவன், ஆண்டவரே, நான் பார்வை அடைய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ பார்வை அடைவாயாக, உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து தேவனே மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்கு பின் சென்றான். ஜனங்கள் எல்லோரும் அதை கண்டு தேவனை புகழ்ந்தார்கள். கிறிஸ்துவே உமக்கு மகிமை உண்டாவதாக. புதுவாழ்வு பாடல் புத்தகத்தில் 34 பாடல். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மையன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உம்மையன்றி யாரை பாடுவேன். அதில் முதல் 2 சரணங்களை மாத்திரம் நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளுக்கு முன்பதாக நம்மை நாம் ஆயத்தப்படுத்தி ஆண்டவருடைய பாதத்தை நாம் பற்றிக்கொள்வோம். பாடலின் 34. உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே அருளே, வரம் பொருளே. பரிசுத்தமே, பரவசமே, பரனே அருளே, வரம் பொருளே. தேடினதால் கண்டடைந்தேன், பாடிட பாடல்கள் ஈந்தளித்தீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன் ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா, உந்த அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், புது எண்ணையால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால், நிரப்பி நீதம் நடத்துகின்றே, நூதன சாலேமில் சேர்த்திடுவீர். உம்பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியே, உம்மை அன்றி யாரை பாடுவேன். தலை வணங்கி நாம் ஆண்டவருடைய திருவார்த்தைக்கு நம்மை அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்முடைய பாதத்தை பற்றிக்கொள்ளவும், நம்முடைய திருசமூகத்தில் எங்களை அர்ப்பணிக்கவும்,
தூய சிந்தையையும் அப்பேற்பட்டதான ஏற்புடைய மனதையும் ஒவ்வொருவருக்கும் நீர் தாரும். உமது திருப்பிரசனத்தில் என்னையும் எங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை வழி நடத்தும். ஆண்டவர் இயேசுவின் மூலம் வேண்டுகிறேன் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருப்பெயரிலே உங்கள் யாவரையும் இந்த காலை வழிபாட்டிற்கு மீண்டுமாக நான் வாழ்த்தி உங்களை வரவேற்கிறேன். மேசியாவாகிய ஆண்டவர் திருப்பணியின் புதிய திருக்காட்சி சிலுவையாக இருக்கிறார் என்பது இந்த நாளின் பொருளாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்னோட்டமாக மூசையினுடைய அருள் வார்த்தைகள் வாசிக்க கேட்ட இணை சட்டத்தில் அங்கே கடவுள் அவருடைய தூதுவரை அல்லது பணியாளரை அனுப்பி அங்கே நெறிமுறைப்படுத்துகிற விதத்தையும் ஆண்டவருடைய சிலுவை மரணத்திற்கு முன்பதாக ஏற்படுத்தப்பட்ட அநேக செயல்களுக்கு முன்னுதாரணமாக நிகழ்கிற நிகழ்வாக எரிகோவை சந்திக்கின்ற நிகழ்வும் புதிய ஏற்பாட்டிலே, அதாவது கிரேக்க வேதாகமத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதையும் வாசித்ததையும் நாம் அறிந்தோம். வாசி கேட்ட நற்செய்தி பகுதியின் பின்னணியத்தில் இங்கே குறிப்பறிந்து நற்செய்தியாளர் சொல்லுகிறார், ஆண்டவர் எரிகோ வழியாக செல்கிற பொழுது என்று சொல்லி, எரிகோவுக்கு சமீபமாய் வருகிற பொழுது என்று சொல்லி அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எரிகோவை பற்றிய பின்னணியம் சொல்லப்பட வேண்டும் சொன்னால், யோசுவாவின் மூலமாக இந்த எரிகோவை பற்றி இரண்டு அரசர்கள் மற்றும் அவருடைய திருத்துதுவ வார்த்தையாக எரிகோவை பார்த்து சொல்லக்கூடிய வார்த்தைகளாக அமைகிறது. என்ன அப்படின்னா, எரிகோவினுடைய வாழ்வு முறையானது கடவுளை அற்றுப்போன ஒரு சூழலாக காணப்பட்ட நிலையிலே இஸ்ரேல் மக்கள் தங்கள் எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து பிரயாணப்பட்டு வருகிற பொழுது பாலும் தேனும் ஊடுகிற கானான் தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வதற்கு ஆண்டவர் அவர்களை இவ்விதமாய் வழிநடத்தி கொண்டு வருகிறார். அப்போதான் அந்த வெற்றியை அல்லது அந்த வாழ்வை பெற்றுக்கொள்வதற்கு துதிப்பாடலோடு கூட அங்கே அவர்கள் துதிக்கிதத்தை ஏற்படுத்துகிறார்கள். எரிகோ மதிலும், பாட்டு பாடுறல்ல, எரிகோ மதிலும் முன்னே வந்தாலும் துதிக்கீதமாகிய ஆண்டவருடைய துதிப்பாடலை ஒருவர் இன்றைக்கு நம்ம பல பாடல்களின் வழியாக பாடுவதை போல அன்றைக்கு அந்த எரிகோவை மேற்கொள்ளுகிற நிகழ்வையும் அங்கே சுட்டிக்காட்டப்படுகிறது. ஒருவர் இன்றைக்கும் எரிகோவை பார்த்தவர்களுக்கு தெரியும், இன்னும் அந்த எரிகோ நகரத்தில் செயல்படுத்த முடியாத அல்லது ஒருவேளை மீண்டும் புனரமைக்க இயலாத சூழல்களில் அந்த பகுதிகள் எல்லாம் அப்படியே கிடப்பிலே கிடக்கின்ற காரியங்களை ஒருவேளை திருமறையின் பின்னணி மாத்திரமல்ல இந்த நாளின் அனுபவங்களும் கூட அதை பார்க்கின்ற பொழுது நிச்சயமாக விளக்கும். அப்படியே இன்னும் வளர்ச்சியுறாத ஒரு சூழலிலேத்தான் அவைகளெல்லாம் இன்றைக்கும் காணப்படுகிற ஒரு நிழலாட்டமாக காணப்படுகிறது. எரிகோ என்று சொன்னால் நறுமணம் என்று பொருள். இந்த எரிகோ பட்டணம் வர்த்தக மையமாக அந்த காலகட்டங்களிலேயே காணப்பட்டது. இட் வாஸ் த ட்ரேட் சென்டர். ஒருவேளை ஒரு ஆண்டவர் கூட ஒரு சிறிய நிகழ்வை குறிப்பிடுகிற பொழுது சொல்கிறார், ஒரு வியாபாரம் செய்கிற மனிதர் எங்கிருந்து எங்கு போகிறார், கள்ளர் கையிலே அகப்படுகிறார்,
இங்கிருந்து எங்க போறார்? எங்கிருந்து எங்க போறார்? எருசலேமில் இருந்து எரிகோவிற்கு போகிறார். ஏன்னா எரிகோ பட்டணம் வர்த்தக மையம் என்பதனால எல்லா பொருட்களும் கொள்முதல் அங்கதான் கொள்ளணும். ஒரு காலகட்டத்தில் சென்னை தான் எல்லாத்துக்கும், இன்றைக்கும் நிறைய நேரங்களில் சென்னை தான், எங்கே இருந்தாலும் எல்லா பொருட்களும் கொள்முதல் பண்ணணும்னா சென்னைக்கு வருகிறார்கள். அதற்கு இந்த உதாரணமாக கூட அந்த நிகழ்வை நம்ம பார்க்குறோம். இதனை தொடர்ந்து பின்வருகிற அத்தியாயமும் எரிகோ பட்டணத்தில் நடக்கிற ஒரு நிகழ்வாக அது நடைபெறுகிறது. ரைட், இப்படி ஒரு சில சம்பவங்கள் மாத்திரம் அந்த எரிகோவில் ஏற்பட்ட சூழல். இப்பேற்பட்ட நறுமணம் என்று சொல்லக்கூடிய இந்த பட்டணத்தில், இங்கே துர்நாற்றத்திற்குரிய பட்டணமாக இந்த எரிகோ மாற்றப்பட்டது. அதனுடைய விளைவு தான் இஸ்ரேல் மக்களாலே வெற்றி கொள்ளப்பட்ட ஒரு சூழல். பாவத்தின் கொடூரத்திற்கு உச்சகட்டமான பட்டணமாக இந்த எரிகோ பட்டணம் மாற்றப்பட்டது. கடவுளுடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ள இயலாத ஒரு சூழலாக இந்த பட்டணமானது முற்றிலுமாக ஆண்டவரை விட்டு விலகியது. இந்த சமயத்தில் தான் ஆண்டவருடைய அடியவர் யோசுவா கடவுளுடைய வார்த்தையை அவர்களுக்கு சொல்லுகிறார். இந்த பட்டணத்திலே தன்னுடைய வீட்டை கட்டுவதற்கு அஸ்திபாரத்தை போடுகிற பொழுது, தன் இளைய மகனையும் நிலைக்கால்களை வைக்கிற பொழுது தன்னுடைய மூத்த குமாரனையும் இழக்க கொடுப்பான் அப்படிங்கிற ஒரு சாபத்தை அந்த பட்டணத்துக்கு முன்பாக வைக்கிறார். என்ன ஒரு கொடுமை பாருங்க. சபிக்கப்பட்ட அந்த பட்டணத்தின் வழியாகத்தான் இன்றைக்கு அருள்நாதர் இயேசு எரிகோவை நோக்கி செல்கிறார். ஒருவேளை கடந்த கால வாழ்க்கை, கடந்த கால அனுபவங்கள், கடந்த கால செயல்பாடுகள் நம்முடைய வாழ்வு முறைகளை ஒருவேளை அற்றுப்போக பண்ணி இருக்கலாம். ஆனால் அருள்நாதர் ஆண்டவர் இந்த வாழ்வின் வழியாகத்தான் பயணிக்க விரும்புகிறார். இந்த தபசு கால சிலுவை பயணத்தில் நான் செல்லக்கூடிய பாதைகள், நான் பின்பற்றக்கூடிய வழிநடத்துதல்கள், அநேக நேரங்களிலே தடுமாற்றங்கள், போராட்டங்கள், ஏமாற்றங்கள் இவைகள் எல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், ஒருவேளை எத்தனையோ சிறிய வயதில் ஒருவேளை நம்ம எல்லாம் சொல்லியிருக்கலாம், நம்முடைய பெற்றோர்கள் கூட சொல்லியிருக்கலாம், நீ எதுக்கும் உதவாதவன், நீ ஒன்றத்திற்குமே லாக்கி இல்லை அப்படின்னு எல்லாம் சொல்லியிருக்கலாம். ஒருவேளை நம்முடைய உறவு சார்ந்த நண்பர்கள் ஒருவேளை நம்மை பார்த்து சொல்லியிருக்கலாம். இவர்களெல்லாம் நம்முடைய வாழ்க்கையை அப்புறப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்பதாகத்தான் ஆண்டவர் நம்மை கரம் பிடித்து அவர் வழிநடத்தி கொண்டிருந்தார். இந்த எரிகோ பட்டணத்தின் சபிக்கப்பட்ட சூழலில் இருந்த ஆண்டவர் இப்பொழுது அதே சபிக்கப்பட்ட பட்டணத்திற்குள்ளாக அவர் பிரவேசிக்கிறார். மெசியாவினுடைய திருப்பணி சிலுவை காட்சி சாபத்திலும் வாழ்வற்ற சூழ்நிலைகளிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு திருச்சிலுவை காட்சியாக இந்த தபசு காலத்தில் ஆண்டவர் முன்னிறுத்த விரும்புகிறார். இப்பேற்பட்ட ஒரு சூழலிலே தான் அங்கே பார்வையற்ற மனிதர் ஒருவர் தன்னுடைய வாழ்வின் தேவைக்காக அங்கே அமர்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருந்தார் என்று சொல்லி லூக்கா நற்செய்தியாளர் 18 அத்தியாயம் நாம் வாசித்த பகுதியில் 35 திருவார்த்தையிலே அங்கே சொல்லுகிறார். வாழ்வற்ற நிலைகள், பார்வையற்ற மக்கள், ஒருவேளை தங்களுடைய வாழ்வு முறைகளிலே பெற்றுக்கொள்ள இயலாத சூழல்கள். நேற்று ஒரு இடத்துல பேசிட்டு இருக்கும்போது ஒரு மூத்த நண்பர் ஒருத்தர் சொல்லிட்டு இருந்தார் வெளியிலிருந்து, இன்னைக்கு நிறைய திருச்சபையில் பெற்றோர்கள்லாம் கைவிடப்பட்ட சூழ்நிலையில் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க, இன்னைக்கு எத்தனையோ பெற்றோர்களை அரவணைப்பதற்கு கூட ஆட்கள் இல்லை. ஒருவேளை உங்களுடைய திருச்சபையில் அப்படி ஒரு எண்ணம் இருந்தால் நீங்கள் ஒரு முதியோர் இல்லத்தை நீங்கள் ஆரம்பித்து இப்போ எப்படியாவது வழி நடத்தணும். நீங்கள் கேட்டிங்கன்னா பேராயர் கூட உங்களுக்கு ஏதாவது ஒரு இடத்த கொடுப்பாரு அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் பட்டியல் எல்லாம் அவர் சொன்னார். கிறிஸ்தவ நண்பர்களை சொல்லி இவர்களுடைய பெற்றோர்கள் எல்லாம் இன்றைக்கு ஆங்காங்கே தங்குவதற்கு கூட இடங்கள் இல்லாமல் அவதிப்படுகிறார்கள் என்று சொல்லி ஒரு சிலரை குறிப்பிட்டார்.
வாழ்வை இழந்த இந்த மக்கள் பார்வையை மாத்திரமல்ல வாழ்க்கையிலேயும் மக்களால் அருவறுக்கப்பட்ட ஒரு சூழல். ஆகவே தான் வழி அருகே இங்கே அமர்ந்திருந்து பிச்சை கேட்டுக் கொண்டிருக்கிற ஒரு அவல நிலை. ஏற்றுக்கொள்ள இயலாத குழுமங்கள், ஜனங்கள் நடக்கிற சத்தத்தை கேட்கிறார் என்று சொல்லி 36 திருவார்த்தை சொல்லுகிறது. என்ன நடக்கிறது என்று சொல்லி அங்கே கேட்கிறார். He was able to hear. அது மாத்திரமல்ல, He was able to inquire. கேட்டறிகிற தகவல் அல்லது கேட்டறிகிற சூழல் என்பது அநேக நேரங்களிலே மிக முக்கியமான ஒன்றாக காணப்படுகிறது. ஏன்னா இன்னைக்கு நிறைய நேரங்களில் நம்ம சொல்லலை, எனக்கு சொல்லலை அப்படிங்கிற தகவல் வந்து அதிகமாக நம்ம பதிவு செய்வோம். பட் திஸ் மேன் ஏபிள் டு ஹியர் அண்ட் வாஸ் இன்க்வயர்ட் வாட் ஹேப்பன், என்ன நடக்கிறது என்று சொல்லி அங்கே விசாரிக்கிறார், கேட்கிறார். இந்த வாழ்வின் திருப்பணி என்பது இந்த உலகத்தால மறுக்கப்பட்ட சூழ்நிலையாக கூட இருந்தாலும் இப்பேற்பட்ட நிலைகளிலேயும் நாம் உணர்ந்து செயல்படுவதற்கு ஆண்டவர் அழைக்கிறார். இந்த சிலுவை காட்சி, இந்த தவக்கால பயணத்தில் Though we are ordinary people or minority, but God wanted to listen our voice, our cry. நம்முடைய அழுகையின் கூக்குரலை அவர் கேட்பதற்கு விரும்புகிறார். நான் பேசுகிற பொழுது அவர் சற்று நிதானித்து என்னுடைய குரலை அவர் கேட்க விரும்புகிறார். அப்படித்தான் இங்கே கேட்ட இந்த மனிதன் இயேசு போகிறார் என்று அறிவித்த உடனேயே அவர் அதற்கான அழைப்பை அங்கே உறுதிப்படுத்துகிறார். He was a blind person. இயேசு கிறிஸ்துவை பார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. அவர் எத்தகைய வாழ்வுமுறைகளிலே ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்டாரோ அத்தகைய வாழ்வுமுறையின் வழியாக இயேசு போகிறார் என்று சொன்னார்கள். அவ்வளவுதான். அடுத்த கணம் அவர் சொல்ற வார்த்தை, இயேசுவே தாவீதின் குமாரனே எனக்கு இரங்கும் சுவாமி. ஓ லார்ட் ஜீசஸ் Son of David, mercy on me. What a short prayer, that it has its own essence, the essence of faith. விசுவாசத்தின் சாரத்தை மொத்தமாய் உள்ளடக்கி இங்கே அழைக்கிறார். Oh my son of David, mercy on me. எனக்கு இறங்கும் சுவாமி. எப்படி கூப்பிட்டுருப்பார் பாருங்க. நம்ம படிக்கும்போது நம்ம ரொம்ப அப்படியே மெதுவாக நமக்கு ஏற்ற மாதிரி வாசிட்டோம். உள்ளே இருக்கிற அழுத்தம், வேதனை, இத்தனை நாள் இந்த தெருவோரத்தில் உட்கார்ந்து பிச்சை கேட்டுக்கொண்டிருந்த சூழல், மக்கள் அருவறுப்பாய் பார்த்த வாழ்க்கை, இந்த சிலுவை பயணத்தில் ஆண்டவர் அப்பேற்பட்ட வாழ்வில் இருந்து நம்பிக்கையூட்டி நம்மை அழைத்து செல்வதற்கு விரும்புகிறார். இதுவரையிலும் பார்த்த பார்வை வேறு, ஆனால் இன்றைக்கு காண்கிற இந்த மெசியா, இந்த சிலுவை காட்சியின் வழியாக என்னை திருநிலைப்படுத்துவதற்கு இப்பேற்பட்ட இடங்களிலிருந்து கொண்டு செல்ல விரும்புகிறார். இன்னொரு இடத்துல வாசிக்கிறோம், அது ஒரு வித்தியாசமான அற்புதம். வேற எங்கேயும் அந்த மாதிரி நடந்ததே இல்லை. இரண்டு முறை அந்த அற்புதத்தை செய்கிறார். நெவர் எவர் ஹேப்பன். ஒரு பார்வையற்ற மனிதரை சுகமாக்குகிறார். சுகமாக்கணும்னா அவரை பார்த்து கேட்கிறார், பா நீ என்னத்தை காண்கிறாய் என்ன சொன்னார். என்ன சொன்னார்? நடக்கிற மனிதர்களை என்னவா என்னவா மரங்களை போல காண்கிறேன். புரியுதா பாருங்க, மரங்களை பார்க்கல, நடக்கிற மனிதர்களை. ஈ ரெகனைஸ்ட் ஆல் தீஸ் பீப்புள் ஆர் ஹியூமன். ஆனால் இந்த கட்டைக்கு பார்த்தீங்கன்னா வெட்டிட்ட பிறகு அதுக்கு உணர்வு இருக்காதுன்னு வாங்க. சில நேரங்களில் யாராவது சொல்லும்போது கூட, விளையாட்டாக சொல்லும்போது கூட சொல்லுவாங்க, என்னப்பா மரக்கட்டை போல இருக்க, உணர்வு இல்லையா, உணர்ச்சி இல்லையா அப்படின்னு சொல்லி. இந்த மனிதனுடைய அழுத்தம், இந்த உலகத்தில் மக்கள் பார்த்த பார்வை,
பிச்சை கேட்கும்போது அவன் அவமதித்த செயல், அவன் தெருவில் உட்கார்ந்தப்போ அவனை நேசிப்பதற்கு மறுத்த சமுதாயம், வாழ்க்கையின் தேவைகளில் பசி என்று சொன்னப்போ அவனை ஏற்றுக்கொள்ள இயலாத மக்களுடைய கடினங்கள், இவைகள் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறார். He symbolizes all that. They are look like trees. அவர்கள் மரங்களைப் போல இருக்கிறார்கள். இந்த மனிதன் தன்னுடைய உள்ளத்தின் அழுத்தம், இயேசு போகிறார் அவ்வளவுதான், இந்த ஆண்டவரை பற்றி கேள்விப்பட்ட செயல்பாடுகள், அவரை பற்றி அறிந்த ஒரு சில வார்த்தைகள், அவர் எப்படி அழைப்பது என்பதை கூட இங்கே உணர்ந்திராத இந்த மனிதர் சொல்கிறார். தாவீதின் வம்சத்திலே வந்தவர் என்பதை மாத்திரம் கேள்விப்பட்ட அவர் இங்கே சொல்கிறார், ஓ சன் ஆஃப் டேவிட் மெர்சி ஆன் மீ, நீர் இறங்கும் சுவாமி. இந்த தபசு கால சிலுவை பயணத்தில் ஐ டு நாட் நோ வெதர் யூ ஆர் இன்ஃப்ளூயன்ஸ்ட் இன் ப்ரேயர் ஆர் யூ மே டிஸ்கிரைப் த எலோக்கண்ட் வேர்ட்ஸ் இன் ப்ரேயர் வாட் எவர் இட் இஸ் பட் காட் வாண்டட் எ சிம்பிள் ப்ரேயர் தேர் பை திஸ் மேன் செட் சன் ஆஃப் டேவிட் மெர்சி ஆன் மீ. உங்களுடைய அழகு நிறைந்த வார்த்தைகளை அல்ல, ஜாலங்கள் நிறைந்த திருவார்த்தைகளை பொருத்தி ஜெபிப்பதே அல்ல, மாறாக எளிமையான உங்கள் வேண்டுதலை ஆண்டவர் கேட்க விரும்புகிறார். எத்துணை நேரங்களிலே நாம் மனம் தளருகிற பொழுது, சோர்வுறுகிற பொழுது, நம்பிக்கையை இழக்கின்ற பொழுது, நம்முடைய அருள்நாதரை பற்றிக் கொள்வதற்கு நாம் முயற்சிக்கிறோம். உங்கள் இருதயம் கலங்க வேண்டாம், என் ஆண்டவரிடத்திலே விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலேயும் விசுவாசம் ஆயிருங்கள் என்று சொல்லி இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்திருக்கிறார். லெட் நாட் யுவர் ஹார்ட் பீ ட்ரபிள், பிலீவ் இன் காட் அண்ட் பிலீவ் ஆல்சோ இன் மீ. திஸ் மேன் வாண்டட் ஜீசஸ் பை சேயிங் தட் வாட் ஹீ அண்டர்ஸ்டுட், ஹீ காம்ப்ரஹெண்ட் த கன்விக்ஷன் ஆஃப் ஹிஸ் கமிட்மெண்ட். தன்னுடைய உணர்வுகளையும் உள்ளடக்கத்தையும் மொத்தமாக இங்கே அவர் புரிந்து கொண்டு செயலாற்றுகிறார். நீர் இறங்கும் சுவாமி, நீர் இறங்கும். இந்த சிலுவை பயணத்தில் ஆண்டவரை பற்றி கொள்வதற்கு, உறுதியோடு கூட பற்றி கொள்வதற்கு அழைக்கப்பட்ட எத்துணை ஏமாற்றங்கள், போராட்டங்கள், தடுமாற்றங்கள், தோல்விகள், வியாகுலங்கள், சரீரங்களிலே உபாதைப்படுத்துகிற செயல்பாடுகள், இவைகளெல்லாம் இருந்தாலும் அருள்நாதர் ஆண்டவரை பற்றிக் கொள்ளுங்கள். நீர் போதும் சுவாமி, நீர் மாத்திரம் போதும் சுவாமி, உம்மை மாத்திரம் நான் பின்பற்ற விரும்புகிறேன். 38 திருவார்த்தையில் அங்கே நடக்கிறவர்கள் அவரை அதட்டினார்கள். இதுதான் சமுதாயம். அங்கே நடக்கின்ற மக்கள் அந்த மனிதனை அதட்டுகிறார்கள். அவர் என்ன கூப்பிட்டாரு? ஏசையா எனக்கு இறங்கையா அப்படின்னாரு. இத்தனை பேர் பார்க்க போறவங்கலாம் எங்க போறாங்க? யார பார்க்க போறாங்க? இயேசுவை பார்க்க போறாங்க. ஒருத்தர் இயேசுவே எனக்கு இறங்கையான்றாரு. டேய் அமைதியாரியா, இதுதான் சமுதாயம், இதுதான் நானும் நீங்களும் வாழ்கிற சமுதாயம், இதே ஆண்டவரை வழிபடுவதற்குரிய வழிபாட்டு தலம் தான், இதே ஆண்டவரை பற்றி கொள்ளக்கூடிய இடம்தான். அவைகளிலே காணப்படுகிற வேறுபாடுகள் ஆண்டவர் அறிவிருக்கிறார். மக்கள் அவனை அதட்டினார்கள். அமைதியா இருக்கு சொல்லிங்க, அந்த வார்த்தை அப்படி வாசிக்கிறேன். மக்கள் அவரை அங்கே அதட்டுகிறார்கள். ஆங்கில வேதாகமத்தில் தே ஸ்கோல்டட் ஹிம், வேற எந்த வார்த்தையும் பயன்படுத்தல, தே ஸ்கோல்டட் ஹிம், அவரை திட்டுகிறார்கள், ஏசுகிறார்கள். நீ இயேசுவை அழைக்கிறாய் என்று சொல்லி அற்புதத்தை பல முறை வாசிச்சிருக்கலாம். ஆனால் இந்த அற்புதம் நிகழ்த்துகிறவரையே அழைத்தவ இந்த மனிதரை அங்கே அதட்டுகிற சமுதாயம். இன்னைக்கு நவீன திருச்சபைகள் இப்படித்தான் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வளர்ந்து வருகிற திருச்சபைகள் அநேக நேரங்களில் இப்படித்தான் வளர்ந்து வருகிறது. இன்னைக்கு ஊழியங்கள் அற்றுப்போன சூழ்நிலைகள் அநேக திருச்சபைகளில். இன்னைக்கு ஏன் நிறைய நேரங்களில் நிர்வாக குழுக்களில் வரணும் வரணுங்கிற ஆசை? இன்றைக்கு ஆளுமை, ஆளுமைக்கு ஒண்ணுமே கிடையாது. இங்க திருப்பணி தான் அடிப்படை காரியம்.
அந்த திருப்பணி தான் எப்பொழுதுமே நம்மை முன்னிலைப்படுத்தும். அந்த திருப்பணியின் நிமித்தம்தான் ஆண்டவருக்கு என்று நாம் செயலாற்ற முடியும். அதுதான் திருச்சபையினுடைய வாழ்க்கை. இன்னைக்கு புரிந்து கொள்ள இயலாத சூழல் உள்ள நேற்றைய தினத்திலேயே நம்முடைய திருச்சபை சார்ந்த பெண்கள் குழுவினர் உத்திரமேரூர் பகுதியில் ஒரு வறண்ட அல்லது ஏழ்மை நிலையில் காணப்படுகிற ஒரு குருசேகரம் அது. அந்த குருசேகரத்தினுடைய பெண்கள் குடுகையை சிறப்பாக நடத்துவதற்கு ஆண்டவர் அருள் செய்தார். இப்படி பற்பல விதங்களில் செல்லுகிற இடங்களில் எல்லாம் நம்முடைய திருச்சபையின் வழியாக மக்களை ஒருங்கிணைத்து ஆதாயப்படுத்தி இந்த சிலுவை காட்சியிலே கொண்டு செல்கிற பொழுது எத்துணை மகிழ்ச்சி! இதைத்தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இதைத்தான் நம் மூலமாக ஆண்டவர் செயலாற்ற விரும்புகிறார். இதில் எத்தனை பேருடைய அர்ப்பணங்கள் என்பது எனக்கு தெரியாது. காலையில் கூட ஜெபம் பண்ணும்போது ஒரு அம்மா கிட்ட சொன்னேன், அங்கிருந்து அந்த ஆயர் பண்ணாரு, ஐயா நாங்கள் இவ்வளோ கொடுத்துருக்குறோம், நீங்கள் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, நாங்கள் சொன்னோம் 50,000 ரூபாய் தான் எங்களால் தர முடியும் அப்படின்னு பெண்கள் ஐக்கிய குழுவினர் சொன்ன பிறகு அவரிடத்துல நான் அதை கன்வே பண்ணேன், ஐயா இதெல்லாம் நாங்கள் போட்டுட்டோம் செஞ்சிட்டோம், ஈவன் கிராமங்கள்லேருந்து மக்கள் கொண்டு வரணும்னா கிட்டத்தட்ட 25 கிலோமீட்டர் தூரத்திலேருந்து வரணும் இந்த இடத்துக்கு, அதற்கும் நாங்கள் வாகனத்தை வைத்துத்தான் அவர்களை கொண்டு வர வேண்டும், ஏன்னா பேருந்து வசதி கிடையாது. காலையில் சொல்லும்போது சொன்னேன், அதில் வந்த ஒரு சகோதரி அந்த தேவை என்னன்னு சொல்லுங்க ஐயா நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அங்கேயே கொடுத்தார்கள். அதை மேடையிலேயே அங்கேயே அந்த போதகர் இடத்துல கொடுத்தேன். இந்த சிலுவை காட்சி திருப்பயணத்தில் எத்துணை தரம் நமக்கு ஏற்படுகிற சூழல்கள் தடுமாற்றங்கள் இவைகளுக்கு மத்தியிலே நடக்கிற இந்த சமுதாயத்தின் அழுத்தங்களுக்கு மத்தியிலே பாருங்க, அதட்டுகின்ற பொழுதும் அந்த மனிதன் 38 திருவார்த்தையின் பிந்திய பகுதியை வாசிக்கிறோம், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று சொல்லி மிகவும் அதிகமாய் கூப்பிட்டான். பட் ஹீ ஷவுட்டட். முதல்ல ஆரம்பத்தில் அவர் தன்னுடைய இயல்பான பாணியில் அவர் கூப்பிட்டார். இந்த சமுதாயம் அழுத்துகிற பொழுது அவரை அதட்டுகின்ற பொழுது அவர் சொல்கிறார், இந்த ஆண்டவரை விட வேற என்ன எனக்கு தேவையில்லை, நீ என்ன வேணாலும் கூப்பிட்டார். அன்பிற்குரியவர்களே, இந்த தவக்கால சிலுவை பயணம் அழுத்தங்கள் உண்டு, போராட்டங்கள் உண்டு, ஏளனங்கள் உண்டு, அவமானங்கள் உண்டு. திருப்பணினா துணையையும் நாம் ஏற்றுக்கொண்டு இந்த சிலுவையை சுமந்தாக வேண்டும். இந்த சிலுவை பயணத்தில் இத்துணையும் உண்டு. நமக்கு பல காரியங்கள் தடைகளாக கூட வரலாம், இவைகளுக்கு மத்தியில் தான் இந்த சிலுவை பயணம். அதை மாத்திரம் புரிந்து கொள்ளுங்கள். எப்படித்தான் அவர் கூப்பிடுகிறார், 39 திருவார்த்தை, இயேசு நின்று, ஜீசஸ் ஸ்டுட். அவரை அங்கே அழைக்கிறார். எத்துணை இனிமையான ஆண்டவர், என்னுடைய குரலை அவர் கேட்கிறார். நான் ஆண்டவரிடத்தில் வேண்டுகிற பொழுது அவர் எனக்கு இரக்கம் பாராட்டுகிறார், மனம் இறங்குகிறார். ஆபத்து காலங்களில் எல்லாம் என்னை நோக்கி நீங்கள் அபயமிடுங்கள், நான் வந்து உதவி செய்வேன் என்று சொல்லி வாக்களித்த ஆண்டவர் அல்லவா? இந்த ஏழை கூப்பிட்டார். ஆண்டவர் இயேசு அங்கே நின்று அவரை அழைக்கிறார். He stood and ordered that he has to brought. அவர் அங்கே அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறார். அங்கே நின்று அவரை அழைத்து வரும்படி கட்டளையிடுகிறார். என்னுடைய வேண்டுதல்கள், என்னுடைய அழுகை, என்னுடைய குரல், இந்த சிலுவை பயணத்தில் ஆண்டவர் எத்தனையோ பாரத்தோடு கூட இந்த பயணத்தில் சென்று கொண்டிருந்தாலும் என்னுடைய சிறிய கண்ணீரையும் அவர் காண்கிறார். பக்தன் பாடினார் இல்லையா, விண்ணப்பத்தை கேட்பவரே, என் கண்ணீரை காண்பவரே. என்னுடைய விண்ணப்பங்கள் எதுவாக இருந்தாலும் ஆண்டவர் கேட்கிறார். உங்களுடைய பிள்ளைகளை குறித்த பாரங்கள், குடும்பங்களில் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்திக்கின்ற அநேக சூழல்கள், லெட் நாட் யுவர் ஹார்ட் பீட் ட்ரபுள், பிலீவ் இன் காட், பிலீவ் ஆல்சோ இன் மீ. அந்த அருள்நாதர் அத்துணையை நிறைவேற்றுவதற்கு ஆயத்தமாக இருக்கிறார்.
கட்டளையிட்டார். கிட்ட வந்தபொழுது அவரை நோக்கி கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நீ விரும்புகிறாய்? What do you want me to do for you? ஒரு பார்வையற்ற மனிதனுக்கு பார்வைத்தான் தேவை. ஒருவேளை இந்த காலகட்டமாக இருந்திருந்தானா அப்படி ஒரு பார்வையற்ற மனிதர் அவர் சந்திச்சிருந்தா அவர் சொல்லியிருப்பார், சுவாமி எனக்கு ஒரு 10 லட்சம் எஃப்டி போட்டிங்கன்னா நான் என்ன பண்ணுறேன், அதில் வர இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நான் சாப்பிட்டுக்கேன், இனி என்ன பார்த்து நான் வாழப்போகிறேன், இவ்வளோ நாள் வாழ்ந்து முடிச்சிட்டேன். நவ் ஜீசஸ் ப்ரொவைட்ஸ் அன் ஆப்ஷன், த ஆப்ஷனல் வே டு சூஸ். பார்வையற்ற மனிதர் தேவை என்று வருகிற பொழுது அவரை பார்த்து கேட்கிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வாட் எவர் த நீட் தட் கம்ஸ் அவுட் ஆஃப் யூ, அது எத்துணை தேவைகளாக இருந்தாலும் உங்களுடைய வாழ்க்கையினுடைய செயல்களில் செயல்பாடுகளில் ஆண்டவரிடத்தில் நீங்கள் முன்வைக்கின்ற பொழுது அவைகளை நிறைவேற்றுகிறார், அவைகளை நிறைவேற்றுகிறார். சோர்ந்து போகாதீர்கள். ஜெபத்தின் வழியாக, ஐயோ இத்துணை நாட்கள் நான் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, இத்துணை நாட்கள் நான் கண்ணீரோடு கூட என்னுடைய படுக்கையிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேனே, கவலை வராதீர்கள். அருள்நாதர் உங்கள் கண்ணீரை துடைப்பார், கேட்கிறார், வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று விரும்புகிறாய்? எனக்கு அருகாமையிலே வந்து அவருடைய கரத்தை அரவணைத்து சொல்லுகிறார், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நீங்கள் மனம் கலங்கும் பொழுதெல்லாம், உள்ளம் தடுமாறுகிற பொழுதெல்லாம் நீங்கள் கவலையுறாதீர்கள், உங்களுக்கு அருகாமையிலே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார். தொழில்களில் ஏமாற்றங்களா, குடும்பங்களில் தோல்விகளா, உங்களுடைய பணி வாழ்க்கையில் தடுமாற்றங்களா, கவலையுறாதீர்கள், நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? கேட்பதற்கு ஒருவர் அருகாமையில் இருக்கிறார், விசாரிக்கிறார், சொல்லுகிறார், ஆண்டவரே நான் பார்வையடைய வேண்டும். Lord, I wanted to see you. நான் உம்மை பார்க்க வேண்டும் சுவாமி, நான் உம்மை பார்க்க வேண்டும். அப்படியே நீ பார்வை அடைவாயாக. எப்படி கொண்டு வரார் பாருங்க இந்த திருக்காட்சியை. அவர் பார்க்கறதுக்கு எங்கு அமர்ந்து கொண்டிருந்த மனிதர், மக்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு மனிதர், ஏற்றுக்கொள்ள இயலாத சூழல்கள், அழுத்தங்கள், ஆண்டவரை முகமுகமாக காண்கிறார். அத்துணை நூற்றுக்கணக்கான மக்கள் இயேசுவை பார்க்க வேண்டும் என்று ஓடிக்கொண்டிருந்த உலகம், அந்த உலகத்துக்கு மத்தியில் தான் அவர் கேட்டறிந்தார். இப்பொழுது இயேசுவை முகமுகமாய் நின்று பார்த்து கொண்டிருக்கிறார். Don't think that earth you are far away from Jesus. God will comes to your life. He comes closer to your life, closer to your family, closer to your need. உன்னுடைய தேவைக்கும், உன்னுடைய குடும்ப வாழ்க்கையினுடைய எதிர்பார்ப்பிற்கும், உன்னுடைய எல்லா விதமான அங்கலாய்ப்பிற்கும் அருகாமையில் அவர் நிற்கிறார். வாட் டு யூ வாண்ட் மீ டு டூ, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை மாத்திரம் நீ சொல். சித்தம் உண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், சித்தமுண்டு சுத்தமாக என்று சொல்லி சுகமாக்கினீர், ஐயா என்று சொல்லி சுகமாக்கினீர். சேர்ந்து பாடலாமா? விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா, என் விண்ணப்பத்தை கேட்பவரே என் கண்ணீரை காண்பவரே, சுகமும் தருபவரே, ஸ்தோத்திரம் ஏசையா. எத்துணை மனதுருக்கம், அத்துணை நன்றியோடு கூட ஆண்டவரை அவர் மகிமைப்படுத்தினார். மகிமைப்படுத்தி கொண்டே ஆண்டவர் பின் சென்றார்.
சிலுவை காட்சி திருப்பயணத்தில் வாழ்வு பெற்று அமர்ந்திருப்பதற்கல்ல, வாழ்வு பெற்று என்னுடைய வாழ்வை நோக்கி செல்வதற்கல்ல, அவரை பின்பற்றுவதற்கு இந்த பயணத்தில் அவரை பின்தொடர்வோம். உண்மையாகவே இந்த திருக்காட்சியின் வழியாக ஆண்டவர் நம்மை உயிர்ப்பித்து அவருடைய உன்னதர்களாக நம்மை வழிநடத்துவார். அப்பேற்பட்ட வாழ்விற்கு உங்களை அர்ப்பணிக்கிறேன். கடவுளுடைய அருட்பிரசன்னம் உங்களோடு நிலைத்திருப்பதாக. ஆமென். தபசு காலங்களில் சிலுவையின் பாடுகளின் வழியாக ஆண்டவருடைய இறைவார்த்தை கேட்ட நாம் நாம் யாவும் எழுந்து நின்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை நாம் ஏறெடுப்போம். வானத்தையும் பூமியும் படைத்த சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனை விசுவாசிக்கிறேன். அப்படி ஒரே குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறேன். அவர் பரிசுத்த ஆவியினாலே கன்னிமரத்தில் உற்பத்தி பிறந்தார். பொந்து பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். மூன்றாம் நாள் மரித்தோடத்தில் எழுந்தள்ளினார். பரமடத்துக்கு ஏறி சர்வவல்லமையுள்ள பிதாவாகிய தேவனுடைய வலது பிரசத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்தில் உயிருள்ளோரையும் மரித்தோரையும் நியாயத்திற்கு வருவார். பரிசுத்தாவை விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவானுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதலும் நித்திய ஜீவனும் உடன் விசுவாசிக்கிறேன். ஆமென். திருச்சபையார் அமரும்படி கேட்டுக்கொள்கிறேன். கடந்த வார காணிக்கை சந்தா மூலமாக 113,755 ரூபாய், பொதுவான காணிக்கை 54,610 ரூபாய், கள்ளிக்குப்பம் திருச்சபையின் மூலமாக 940 ரூபாய். தபசு கால 5வது வெள்ளி ஆராதனையின் வழியாக பொதுவான காணிக்கை 10,380 ரூபாய், கள்ளிக்குப்பம் திருச்சபையின் மூலமாக 650 ரூபாய் என்பதை திருச்சபைக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 2வது ஆராதனைக்கு பிற்பாடு, அதாவது காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை அறிந்து கொள்வோம் நம்முடைய வளர்ப்பு பிராணிகளை. வளர்ப்பு பிராணிகள் வைத்திருப்போர் அல்லது ஆர்வமுடையோர் உங்களுக்கான ஒரு கருத்தாய்வு 1 மணி நேரம் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த கருத்தாய்வை நமக்கு சிறப்பிப்பதற்கு டாக்டர் கேத்ரின் ஸ்னேக் பார்க் கிண்டி, அதனுடைய கன்சல்டண்ட்டாக இருக்கின்ற டாக்டர் கேத்ரின் அவர்கள் கலந்து கொண்டு இந்த சிறப்பு கலந்தாய்வை நமக்கு நடத்த இருக்கிறார்கள். ஆகவே ஒருவேளை தங்களுடைய இல்லங்களிலே பெட் அனிமல்ஸ் வைத்திருப்போர் ஆர்வமுடையோர் மற்றும் பிள்ளைகளை நீங்கள் அனுப்பி அநேக விவரங்களை நீங்கள் அதன் வழியாக பெற்றுக்கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். காலை 10:30 மணி முதல் 11:30 மணி வரை இந்த கூடுகையானது நடைபெறும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல வருகின்ற வாரம் நமக்கு குருதோலை ஞாயிறாக அனுசரிக்கப்படுகிறது. கடந்த நாட்களிலேயே நமக்கு இந்த சிலுவை காட்சிக்காக நாம் கத்தோலிக்க திருச்சபை அன்பர்களோடு கூட சேர்ந்து நாம் தீர்மானித்த பொழுது காவல்துறை இந்த தேர்தல் காலங்களிலே ஒருவேளை அதற்கான அனுமதி அளிக்கப்படாத ஒரு சூழல் ஒரு பக்கம் இருக்கின்றது. அது மாத்திரமல்லாமல் தற்போது தொற்று காலங்களுடைய தொற்றின் வேகம் அதிகரித்து கொண்டிருக்கிற ஒரு சூழலிலும் ஒருவேளை அனுமதியை பெறுவது சற்று இயலாத காரியமாக இருக்கும். இருப்பினும் ஒருவேளை உங்களுக்கு முழுமையான தகவல் ஒருவேளை இருந்தால் நாங்கள் என்ன பண்ணுறோம், உங்களுக்கு எஸ்எம்எஸ் மூலமாக உங்களுக்கு தகவலை ஒருவேளை தெரிவிப்போம். ஆகவே வழக்கம் போல நமக்கு 2 வழிபாடுகள் காலை 6:30 மணிக்கும் 8:30 மணிக்கும் நடைபெறும். இவைகளின் வழியாக ஏதாவது மாற்றங்கள் இருந்தால் ஒருவேளை உங்களுக்கு குறுஞ்செய்தி மூலமாக தகவல் அனுப்பப்படும் என்பதையும் திருச்சபையாருக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். ஆயத்தத்தோடு இந்த 2 வழிபாடுகளிலும் நீங்கள் பங்கு பெறும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். 2020-2023 ஆண்டிற்கான குருசேகர குழு அவை கடந்த வாரத்திலே தெரிவு செய்யப்பட்டு அதற்கான முறையான குழுவை நாம் அமைத்து திருச்சபையினுடைய பொறுப்பாளர்களை நியமித்து இந்த நாளிலே அவர்களை திருச்சபையின் திருப்பணிக்கென்று நாம் அர்ப்பணிக்க இருக்கிறோம். ஆகவே நான் பெயர்களை வாசிக்கின்ற பொழுது இந்த திருப்பணிக்காக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற அன்பர்கள் நீங்கள் முன்பதாக வந்து நிற்கும்படி உங்களை நான் அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். திரு ஆனந்த ஜெயக்குமார், திரு பெனியல் மனோகரன், திரு ஜான் ஞானச்சந்தர், திரு சாந்தகுமார், திரு சுதந்திரதாஸ், திருமதி பாரதி,
திருமதி கலா சித்ரா பாய், திருமதி ஷேர்லி செல்வன் ஜபராஜ், திருமதி வசந்த நிர்மலா, திரு மனோஜ் பிரபாகர், திரு மெர்லான் ஜோசப், திரு ராகேஷ், திரு ஷர்மா, திரு சிமியோன் பிரபு, திருமதி நிர்மலா ஜெகநாதன், திரு லலித்குமார் என்பவர்களே, வரிசையா அப்படியே நில்லுங்க. என்ன பார்த்த மாதிரி இல்லை, ஆல்டர் பார்த்த மாதிரி வரிசையா தயவு செய்து. எல்லாரும் வந்துட்டீங்களா? வாங்க. அன்பிற்குரிய திருச்சபை அன்பர்களே, இந்த 2020 மற்றும் 2023 ஆண்டின் குருசேகர குழு அவைக்கான திருப்பணியாளர்களாக மேற்கண்ட 13 நபர்கள் திருச்சபையின் வழியாக தெரிவு செய்யப்பட்டு, மேலும் 3 நபர்கள் திருச்சபை திருக்குழுவின் வழியாக நியமிக்கப்பட்டும் அவர்களால் ஏகமனதாய் இவர்கள் இந்த திருப்பணிக்கென்று அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆகவே இந்த பணியின் வழியாக இவர்கள் கடவுளுடைய திருப்பணியாற்றிடவும் அவருக்கென்று தங்கள் வாழ்வினை முழுமையாக அர்ப்பணித்திடவும் ஆண்டவர் அருள்வாராட்டுவார் என்கிற நம்பிக்கையிலே இவர்களை ஆண்டவருடைய திருக்கரத்தில் நான் அர்ப்பணிக்கின்றேன். இவர்களுக்கான நாம் இறை வேண்டுதலையும் இவர்களுடைய பொருத்தனைகளையும் நாம் திருச்சபைக்கு முன்பதாக அறிந்து கொண்டு அவற்றின் வழியாக ஆண்டவருடைய திருப்பணி ஆற்றுவதற்கு இவர்களை ஆண்டவருடைய திருக்கரத்திலே நாம் ஒப்புக்கொடுப்போம். அன்பிற்குரியவர்களே, திருச்சபையின் திருப்பணியாளர்களாய் தெரிவு செய்யப்பட்டிருக்கிற நீங்கள் கடவுளின் திருச்சபையிலே இப்பணிவிடையை செய்வதற்கு அவரால் உண்மையாய் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்று நீங்கள் நம்புகிறீர்களா? கடவுளை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம், நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பேரிலுள்ள அன்பு, மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்கிற ஆசை, இவைகள்தான் உங்கள் உள்ளத்தை அறிந்த மட்டும் இப்பணியிடையில் நீங்கள் பிரவேசிப்பதற்கு உங்களை நீங்கள் முழு நேரமாய் அர்ப்பணிக்கிறீர்களா? ரட்சிப்புக்கு அவசியமானவை யாவும் திருமறையில் அடங்கியுள்ளனவென்றும், இந்த திருமறையே விசுவாசத்திற்கு மேலானதும் முடிவானதுமான அளவுகோல் என்றும் இந்த திருமறையை நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? அப்போஸ்தல நிசைய விசுவாச பிரமாணங்கள் திருமறையிலே வெளிப்படுத்தப்பட்டுள்ள விசுவாசத்திற்கு சாட்சியாகவும் அதை பாதுகாக்கின்றனவாகவும் இருக்கணுமென்று நீங்கள் ஏற்றுக்கொள்கிறீர்களா? திருமறையை வாசிப்பதிலும் அதற்கு அனுகூலமான மற்ற நூல்களை படிப்பதிலும் திருச்சபை மக்களை ஆன்மீக பாதைகளிலே வழிநடத்துவதிலும் நீங்கள் கருத்துள்ளவராக இருப்பதற்கு உங்களை ஒப்புக் கொடுக்கிறீர்களா? எல்லா மனிதருக்கும் நற்செய்தியை பிரசங்கிக்கும்படி உங்களிலுள்ள தேவ வரத்தை அனல் மூட்டி எழுப்பி அதன் வழியாக மற்ற குழுக்களையும் திருச்சபை அன்பர்களையும் நீங்கள் வழிநடத்துவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்றீர்களா? நீங்களும் உங்கள் வீட்டாரும் கிறித்துவின் மந்தைக்கு நல்ல முன்மாதிரிகளாக இருக்கும்படி ஜபத்தோடும் அடக்க ஒடுக்கத்தோடும் நீங்கள் வாழ்ந்து உங்கள் குடும்பத்தையும் அவிதமாய் நடத்துவதற்கு உங்களை அர்ப்பணிக்கின்றீர்களா? தென்னிந்திய திருச்சபை சென்னை பேராயத்தின் சிஎஸ்ஐ கிருத்தநாதர் அம்பத்தூர் அருள்நாதர் குடும்பத்தினுடைய திருப்பணி வழிகளை செய்வதற்கு நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள் என்றும் நம்புகிற நீங்கள் அதன் சிச்சை முறையை ஏற்றுக்கொண்டு திருச்சபையால் உங்கள் மேல் நியமிக்கப்படுவோருக்கு சுவிசேஷத்தால் பெற்றெடுக்கப்பட்ட பிள்ளைகளாக மற்றவர்களை பாவித்து அநேக புதிய விசுவாசிகளை ஆண்டவருக்குள் வழிநடத்துவதற்கு உங்களை அர்ப்பணிப்பீர்களா? இவைகள் எல்லாவற்றையும் செய்ய வேண்டும் என்கிற மனதை ஆண்டவர் உங்களுக்கு தந்திருக்கிறதுனாலே நம்முடைய பரமபிதாவாகிய சர்வவல்ல கடவுள் இவைகள் எல்லாவற்றையும் செய்து முடிக்கத்தக்க தமது கிருபையையும் ஆற்றலையும் உங்களுக்கு தந்து உங்களை அழைக்கிறவர் உண்மையுள்ளவர், அப்படியே உங்களை செய்வார் என்கிற உள்ளார்ந்த மனதோடு கூட உங்களை நான் வாழ்த்தி ஆண்டவருடைய திருக்கரத்திலே அர்ப்பணிக்கிறேன். ஜபம் செய்வோம். திருச்சபையார் நாம் யாவரும் இருக்கின்ற நிலைமைகளிலே இவர்களுக்காய் நம்முடைய உள்ளங்களிலும் மனங்களிலும் இறைவேண்டல் செய்வோம். எங்கள் அருள் நிறைந்த ஆண்டவரே, வாழ்வை அருளி செய்து அவற்றின் வழியாய் தேவரீர் உம்முடைய அழைப்பையும் உம்முடைய உறுதிப்பாட்டையும் தந்து இப்பொழுதும் உம்முடைய திருச்சமூகத்திலே
கிருத்தநாதர் திருக்குடும்பத்தின் 2020-23 குருசேகர குழு அவைக்கான தேவரீர் திருச்சபையின் பொறுப்பாளர்களை நீர் தெரிவு செய்து இந்நாளிலும் உடைய திருச்சமூகத்திலே உடைய பிழைகளை அர்ப்பணிக்கவும் தாங்கள் அடைக்கப்பட்டிருக்கிற அழைப்பின் நோக்கத்தை உணர்ந்து கொள்ளவும் அவற்றின் வழியாக திருச்சபையின் திருப்பணிகளில் தங்களை முழுமையாய் தொண்டாற்றவும் தேவரீருமுடைய தூய ஆவியின் வரங்களை உடைய பிழைகளுக்கு தந்து இவர்களையும் உடைய குடும்பங்களையும் தேவரீருமுடைய நிறைவாய் நீர் ஆசீர்வதித்து அவற்றின் வழியாகும் உடைய பிழைகள் எப்பொழுதும் உடைய திருச்சபைக்கு சான்றுள்ளவர்களாய் வாழவும் திருச்சபையினுடைய சுவிசேஷ பணிக்கு தங்களை முழுமையாய் அர்ப்பணித்து செயலாற்றவும் நீர் அருள் தர வேண்டும் என்று இவர்களையும் இவருடைய குடும்பங்களையும் உடைய தூய கரத்தில் அர்ப்பணித்து திருச்சபையின் வாழ்விற்கென்றும் வளர்ச்சிக்கென்றும் இவர்களை எப்பொழுதும் நீர் வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே. ஆமேன், ஆமேன். அப்படியே கொஞ்சம் எழுந்திருக்கிறீங்களா, அந்த பக்கம் திரும்பி பார்க்குற மாதிரி பாருங்க. இந்த குருசேகர குழு அவையின் உறுப்பினர்களாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த பொறுப்பாளர்களிலே சேகர செயலராக திரு ஜான் ஞானச்சந்தர், கொஞ்சம் முன்னால் நீங்கள் மாத்திரம் போங்க, முன்னால் நிலங்க, அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் சேகரத்தின் பொருளராக திரு சாந்தகுமார் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பதையும் திருச்சபைக்கு அறிவிக்கின்றேன். தொடர்ந்து இவர்களுக்காகவும் இவருடைய திருப்பணிகளுக்காகவும் நீங்கள் ஜெபித்து கொள்ளும்படி நான் உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். எல்லாருக்கும் நீங்கள் தோத்திரம் பண்ணிவிடுங்க. திருச்சபையாரும் அவர்களை நீங்கள் தோத்திரம் செய்து கைகளை தட்டி அவர்களை வரவேற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். Right. God bless you. God bless you. இந்த திருச்சபை வழிபாட்டிலே முதல் முறையாக பங்கு பெற்றிருக்கிற அன்பர்கள் யாராவது வந்திருந்தால் தயவு கூர்ந்து எழுந்து நிற்கும்படி உங்களை அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஃபஸ்ட் டைம் முதல் முறையாக இந்த வழிபாட்டிலே பங்கு பெறுவர்கள் யாராவது இருந்தால் நீங்கள் எழுந்து நிற்கலாம். யாராவது இருக்கீங்களா முதல் முறையாக? யாரும் இல்லை. இந்த வாரத்தில் தங்களுடைய பிறந்த நாட்கள் மற்றும் திருமண நாட்களை காண்கிற அன்பர்கள் நீங்கள் இருக்கிற இடங்களிலே எழுந்து நிற்கும்படி அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறேன். இந்த வாரத்தில் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் காண்கிற அன்பர்கள் செபிக்கலாம். அன்பு நிறைந்த ஆண்டவரே, வாழ்வை அருளி செய்து அவற்றின் வழியாய் மகிழ்ச்சியை தருகிறவரே, இப்பொழுதும் இந்த வாரத்திலே தங்களுடைய பிறந்த நாட்களையும் குடும்ப வாழ்க்கையிலே திருமண ஆண்டு நிறைவு நாட்களையும் காண்கிற உடைய பிள்ளைகளையும் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். உடைய திரியேக பிரசன்னம் உடைய பிள்ளைகளை தொடர்ந்து வழிநடத்தி அவற்றின் வழியாக ஆண்டவரையும் உடைய வாழ்வின் புது நன்மைகளையும் உடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் அருள் பாராட்டும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். உடைய தூய கரத்தில் இவர்களை அர்ப்பணிக்கிறேன். அருமை இரட்சகர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறேன். நீங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, ஆமேன். உங்களுக்கு என்னுடைய அன்பு நிறைந்த நல்வாழ்த்துக்கள். நாம் யாவரும் எழுந்து நின்று கீர்த்தனையிலே 55வது எண் கொண்ட பாடலை நாம் சேர்ந்து பாடுவோம். அப்பொழுது நம்மையும் உடைய காணிக்கையும் நாம் ஆண்டவருக்கு என்று ஒப்புக் கொடுப்போம்.
செய்வோம். எங்கள் அன்பு நிறைந்த ஆண்டவரே, இப்பொழுதும் வழிபாட்டின் வழியாய் உம்முடைய சிலுவை பயணத்தின் திருக்காட்சியை காண்பதற்கு நீர் எங்களை அழைத்தீர். எதற்காக நன்றி சொல்லுகிறோம். கிருத்தநாதர் திருச்சபை திருக்குடும்பத்திற்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சுவாமி. அருள்நாதர் இம்மட்டும் நீர் எங்களை பாதுகாத்து பராமரித்து எல்லா நிலைகளிலும் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி நீர் எங்களுக்கு வாழ்வு தந்து முடி நன்மைகளாலும் கிருபையாலும் நீர் வழிநடத்தி வருகிற கிருபைக்காக தயவுக்காக நாங்கள் நன்றி சொல்லி உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த வழிபாட்டிலே பங்கு பெற்றிருக்கிற அத்துணை பேரையும் இப்படி திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். குறிப்பாக இந்த 2020 மற்றும் 2023 குருசேகர அவையிலே இடம்பெற்றிருக்கிற ஆண்டவரையும் பிள்ளைகளையும் திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். தெரிவு செய்யப்பட்டிருக்கிற செயலர், பொருளர், சேகரக்குழு அங்கத்தினர்கள், மற்றெல்லா பொறுப்பாளர்களுக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம். தேவரே, நீர் அழைத்த அழைப்பிலே எப்பொழுதும் இவர்கள் உறுதியாய் நிலைத்திருந்து ஆண்டவரே திருச்சபையின் மக்களுக்கென்று சேவையாற்றவும் இந்த சமுதாயத்தின் நல்வாழ்வின் நலனுக்கென்று எப்பொழுதும் இவர்கள் தங்கள் கரங்களை நீட்டி செயல்படவும் இவர்களையும் உடைய குடும்பங்களையும் நீர் பிரத்யேகப்படுத்தி வழிநடத்தும்படியாய் உடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். இந்த அழைப்பின் உண்மைக்கு பாத்திரர்களாக எப்பொழுதும் விளங்க நீர் அருள் தாரும். உங்களுடைய திருச்சபையின் பேரிடம் பெற்றோர்களுக்காக, சிறு பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். குறிப்பாக இந்த தொற்று வேகமாய் பரவி கொண்டிருக்கிற இந்த சூழல்களிலே கூட நாங்கள் மிகுந்த கவனத்தோடு கூட செயல்படுவோம். தேவரீர் எங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலும் பிள்ளைகளையும் பெற்றோர்களையும் நாங்கள் பாதுகாப்பதிலும் அதற்குரிய அக்கறை கொள்வதிலும் நீர் எங்களுக்குரிய வாழ்வு முறையை கற்றுத்தாரும். எதிர்நோக்கி இருக்கிற எத்துணை சவால்களுக்கு மத்தியிலே தேவரீர் நீர் எங்களுக்கு வேண்டிய உங்களுடைய பாதுகாப்பை கட்டளையிடும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். எதிர்நோக்கி இருக்கிற மாநில தேர்தலுக்காக கூட நாங்கள் நன்றி விடும் திருச்சபையில் வருகிறோம். ஏற்புடைய தலைவர்களை நீர் உருவாக்கி அவற்றின் வழியாக ஆண்டவரே உம்முடைய அமைதியையும் உம்முடைய ஆளுமையையும் நீர் விரும்புகிற அரசாட்சியையும் எங்களுடைய சமுதாயத்தில் ஏற்படுத்தி அவற்றின் வழியாக மகிழ்ச்சிக்கான நீர் அருள் தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த தேர்தல் பணிகளில் ஈடுபட்டிருக்கிற அத்துணை அன்பர்களையும் உம்முடைய திருக்கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். உம்முடைய ஞானம் விவேகம் தேவரீருடைய செயல்களின் வழியாக உடைய பிள்ளைகளை நீர் அங்கீகரிக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபையின் வழியாய் நடைபெறுகிற ஒவ்வொரு மாதமும் ஆண்டவரை நடந்திருக்கிற திருப்பணிகளுக்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற உற்சாகத்தின் ஆவிக்காக நாங்கள் உம்மை போற்றுகிறோம் சுவாமி. இவைகளின் வழியாக நாங்கள் ஆண்டவரே இந்த உலகத்தை ஆதாயப்படுத்த தொடர்ந்து நீர் எங்களை சிறு கருவிகளாக பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சுகவீனமாய் இல்லங்களிலும் மருத்துவமனைகளிலும் தேவரீர் தங்கியிருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அவர்களுக்குரிய சுகத்தை தாரும். எதிர்கால வாழ்க்கைக்காய் காத்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்புடைய வாழ்க்கையை தாரும். தனிமையிலே கைவிடப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற அன்பர்களுக்கு நீர் துணையாயிரும் சுவாமி. நல்ல பணிக்காய் இயங்கிக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு ஏற்புடைய நீர் பணியை தாரும். உம்முடைய தூய கரத்தில் எங்களையும் எங்கள் வாழ்வையும் எங்கள் திருச்சபை குடும்பங்களையும் நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீரே எங்களை அழைத்து செல்கிறவர். இந்த சிலுவை பயணத்தின் வழியாக இறுதி வரை உம்மோடு கூட பயணிக்க நீர் எங்களை உறுதிப்படுத்தி ஆற்றல் படுத்தி நீர் எங்களை கரம் பிடித்து அழைத்து செல்லும். உமது தூய கரத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் பரமபிதாவே, ஆமேன். ஆண்டவருடைய அருளுக்கும் அவருடைய பேராற்றலுக்கும்
உங்களையும் உங்கள் வாழ்வையும் ஆண்டவருடைய திருக்கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர், திரியேக பிரசன்னம், ஆண்டவருடைய ஆசீர்வாதம் உங்களோடும் உங்கள் வாழ்வோடும் இப்பொழுதும் வருகிற நாட்களிலும் எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. ஆண்டவர்களோடு இருப்பாராக. கர்த்தர் இருக்கிற சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். கர்த்தருடைய நாமத்தினாலே ஆமேன், ஆமேன். உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் தோத்திரங்களும் வாழ்த்துக்களும்.